உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 29/6/2021, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:30 ஆகிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக தென் உள் மற்றும் உள் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையிலும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உட்பகுதியான பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் சிறப்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது பரமக்குடி ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் பரமக்குடி கங்கை கொண்டான் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த கங்கை கொண்டான் பகுதி என்பது நெல்லை மாவட்ட கங்கை கொண்டான் பகுதி கிடையாது. இது பரமக்குடி ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறிய பகுதி. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன அக்கிரமேசி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் நாயனார்கோயில் சின்ன அக்கிரமேசி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை பரமக்குடி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கு இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க தேவக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது தென்னூல் மாவட்ட பகுதியான சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடகிழக்கு பகுதியான தேவக்கோட்டை சடையங்காடு சுற்றுவட்டார பகுதியில் தற்சமயம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் காரைக்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய புதுவயல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்குடி தேவக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது அருப்புக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அருப்புக்கோட்டை மற்றும் கோட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகள், நாகலபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், ராஜப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை மட்டுமல்லாது தஞ்சை மாநகரின் புறநகர் பகுதியான பிள்ளையார்பட்டி நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீலகிரி என்றவுடன் நீங்கள் நீலகிரி மாவட்டத்தை கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். இது வல்லம் அருகே இருக்கக்கூடிய நீலகிரி என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சை மாநகரின் புறநகர் பகுதி, அங்கேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து தருமபுரி மாவட்டத்திற்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், வள்ளிமதுரை சுற்றுவட்டார பகுதிகள், தம்பல் வனப்பகுதிகளிலேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக தென் உள் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தேனி மாவட்டம் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலேயே நாம் எதிர்பார்த்திருந்தோம், அந்த இடங்களில் மழை பதிவாகவில்லை. இன்று மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளை இதே போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. அடுத்த 24 மணி நேரத்திலும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும், அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமேயானால் பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது அரியலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுச்சேரியை பொறுத்தவரையில் புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் குவிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக புதுச்சேரியினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று குறைவுதான். ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம், மற்றபடி ஒரு பரவலான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிகவும் குறைவு என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் முன்னதாக கூறியிருந்ததைப் போலவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்தில் 2 அல்லது 3 வாரத்தில் அது மீண்டும் தீவிரமடைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் மிக விரிவாக உங்களுக்கு விளக்குகிறேன். இப்போதைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பதிவு செய்து கொண்டு இந்த குரல் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அதன்படி 28/6/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 29/6/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், எண்ணூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சென்னை மாநகர் 3 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் 3 மில்லிமீட்டர், செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கெத்தி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 2 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் 1 மில்லிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் 1 மில்லிமீட்டர், புழல் ஆட்டோமேட்டிக் ரயின்காஜ் திருவள்ளூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், நந்தனம் சென்னை மாநகர் 1 மில்லிமீட்டர், வில்லிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், மாதவரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சென்னை மாநகர் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கக்கூடிய மழை பதிவாகி இருக்கும் அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய மழை அளவுகள் பட்டியலை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்பான தகவல்களை அடுத்த சில மணி நேரங்களில் நிகழ்நேர தகவல்களுடன் இந்த மழை அளவுகள் பட்டியலும் எழுத்துப்பூர்வமாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை எழுத்துப்பூர்வமாக தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதார் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.